நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். பிரதம மந்திரியுடைய கிசான் திட்டத்தின் கீழே பயனடைந்து வரும் விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை மத்திய அரசானது வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பிரதம மந்திரியோட கிசான் திட்டத்திற்கு கீழே பயனடைந்து வரும் விவசாயிகள், நீங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த உதவித்தொகை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்றி அந்த பணத்தை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து மத்திய அரசானது சொல்லியிருக்கிறாங்க. நாட்டில் வேளாண் உற்பத்திக்கான செலவை ஈடு செய்யும் வகையில் பிரதம மந்திரியோட கிசான் திட்டம் கடந்த 2018 தொடங்கப்பட்டுச்சு. இதன் கீழே நிலமுள்ள விவசாய குடும்பங்களுக்கு 4 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா 2000 ரூபா வீதம் 3 தவணைகளாக ஆண்டுக்கு 6000 ரூபா வழங்கப்பட்டு வருகிறது. இப்போ இதுவரைக்கும் 12 தவணைகள் வந்து முழுமையாக இந்த திட்டத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த திட்டத்தின் கீழே பயனடைந்து வரும் தகுதியான பயனாளிகள் தங்களுக்கு பிஎம் கிசான் தவணை நிதி வேண்டாம் அப்படி தாங்களாகவே முன்வந்து கூறும் வாய்ப்பை பிஎம் கிசான் பெனிஃபிட் சரண்டர் ஸ்கீம் அப்படின்னு ஒரு புதிய ஸ்கீம் மூலமா மத்திய வேளாண் துறை அமைச்சகம் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த புதிய நடைமுறைகளின்படி தற்போது இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்து வரும் விவசாயிகள் மட்டுமே நிதி வேண்டாம் என்ற வாய்ப்பை தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் வேணாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து டைரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்.